இந்த உலகத்தில் பல விதமான மனிதர்கள் இருக்காங்க. அதில் ஒரு விதமான மனிதர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்க மனசுக்குள்ளார பல விதமான எண்ணங்கள் இந்த ஓயாத கடலலை மாதிரி எப்போவுமே அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல விதமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எப்போவுமே ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைதி இல்லாத மனிதர்களுக்கு எப்படி அவங்க மனசை வந்து ஆஸ்வாசப்படுத்துறது, எப்படி அவங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவியும் அந்த துறவியோட சீடரும் ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஜென் துறவி அந்த சீடர்கிட்ட, கடல் அலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, கடல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அப்படி பேசிக்கிட்டே போகும்போது அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே, இந்த கடல் அலைகளை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய மனசு தான் ஞாபகத்துக்கு வருது, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே, இந்த கடல் மாதிரி தான் என்னுடைய மனசுமே எப்போவுமே அமைதியே இல்லாமல் ஏதாவது ஒரு எண்ணங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கடல் அலைகள் மாதிரி எப்போவுமே மனசு வந்து அமைதியே இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் பல விதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், பல விதமான தியானங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த மனசை என்னால் அமைதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த குரு உடனே, அப்படியாப்பா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கடல் அலைகள்லாம் இருக்குது பார்த்தியா, இது எதனால் உருவாகுது அது முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே, இங்கே அதிகப்படியான காற்று வீசிக்கிட்டு இருக்கு, இந்த அதிகப்படியான காற்று தான் அந்த கடல் அலைகள்லாம் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த குரு சொல்கிறாரு, சரிப்பா, இப்போ இந்த கடல் இருக்குது பார்த்தியா, இந்த கடல் தான் வந்து உன்னுடைய மனசு, அந்த உருவாகிற அலைகள்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த அலைகள் தான் உன்னுடைய எண்ணங்கள். இப்போது பல விதமான எண்ணங்களும் மனசில் எப்போவுமே தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த உருவாகிறதுக்கான காரணி அங்கே வீசுகிற அந்த காற்று தானே. அந்த காற்று அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீ வெளியிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும் போதோ அந்த தூண்டுதல் காரணமாக அந்த ஒரு எண்ணம் அடுத்தடுத்து பல விதமான எண்ணங்களுக்கு ஒரு வித்தாக இருக்கும். அதனால் அந்த அடிப்படையான அந்த எண்ணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த எண்ணத்தை நீ சப்ரஸ் பண்ணினாவே கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் தோன்றதை உன்னால் குறைக்க முடியும். அதுக்கப்புறம் இது சொல்லிவிட்டு, சரிப்பா, இப்போது அந்த கடல் இருக்குது பார்த்தியா, அந்த கடல் இந்த அலைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போது அந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அந்த காற்று வீசுறது திடீர்னு நின்று போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சீடர் சொல்கிறாரு, அப்படி காற்று நின்று போச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடல் அலைகள்லாம் எதுவுமே இருக்காது, கடல் ரொம்ப அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அது சாத்தியமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் உண்மையிலேயே அது சாத்தியம் கிடையாது. இந்த காற்று வீசுறது நம்மளால் நிறுத்த முடியாது, அது வந்து ஒரு இயற்கையான நடக்கிற ஒரு விஷயம், அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, எப்பவுமே காற்றுங்கிறது வீசிக்கிட்டு தான் இருக்கும். சரிப்பா, இப்போ இன்னொரு விஷயம் சொல், இப்போ அந்த கடல் இருக்குது பார்த்தியா, அந்த கடல் வந்து இந்த அலைகள் உற்பத்தி ஆகிறத பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அதை பற்றி கண்டுக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேர் பண்ணிக்காமல் இருந்தால் கடல் வந்து அந்த அலைகளை இல்லாத போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தான்ப்பா உன்னோட வாழ்க்கையிலையும் நீ பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலைகளுக்கு நடுவில் ஒரு படகுல இருக்கிற மாதிரி இருக்கிற, இந்த கடல் அப்படிங்கிறது தான் உன்னுடைய மனசு, அந்த அலைகள் அப்படிங்கிறது தான் உன்னுடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த காற்று வீசுகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு காரணங்களாலோ அது ட்ரிகர் ஆகிட்டு எப்போவுமே ஒரு சில எண்ணங்களும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் அப்படியே அடுத்து அடுத்து தொடர்வினை மாதிரி பல எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணணும், அந்த கடல் அலைகளை வந்து உன்னால் கட்டுப்படுத்த முடியாது, அது எப்போவுமே கடலெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அந்த காற்றையுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா காற்றுங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு செயல், அந்த செயலை உன்னால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த கடல் அலைகள் இருக்கிறதவே நீ வந்து மறந்துடணும், அந்த கடல் அலைகளை நீ கண்டிப்பாக சப்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீ நடுவில் இருந்தால் கூட சரி ஒரு ஆழ்கடல் இருக்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவேன், உன்னுடைய மனசுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன்னால் அந்த இயற்கை சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியாது, இந்த சூழ்நிலைகள்னால கண்டிப்பாக உனக்குள்ள பல விதமான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கடல் அலை மாதிரி உன் மனசு எப்போவுமே அமைதி இல்லாமல் தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீ வந்து சரி செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது,
நீ அந்த எண்ணங்களுக்கு சரியானபடி நீ கவனம் செலுத்தக்கூடாது. அப்படி கவனம் செலுத்தாமல் இருந்தாவே அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடும், மறுபடியும் உன்னுடைய மனசு ரொம்ப அமைதியான ஒரு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் இந்த மனிதருக்கு புரியுது எப்படி இந்த மனசை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்ட்டு. அன்னையிலிருந்து இந்த குரு சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி பலவிதமான செயல்களை செஞ்சு அவர் மனசை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் பல விதமான எண்ணங்கள் தினமுமே தோன்றி தோண்டி மறந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா எண்ணங்களுக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நிம்மதி, இந்த அமைதி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது. அதனால் எந்தெந்த எண்ணங்கள்லாம் முக்கியமோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. மற்ற எண்ணங்கள்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தாவே அந்த எண்ணங்கள் எல்லாமே தன்னாலே மறைஞ்சு போயிடும். இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறத மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னா நேர்மறை எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ், அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் மூன்றாவதாக தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது வேஸ்ட் தாட்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நேர்மறை எண்ணங்களை பற்றி தெரியும், எதிர்மறை எண்ணங்களை பற்றி தெரியும். ஆனால் பல பேருக்கு இந்த தேவையில்லாத எண்ணங்களை இதை பற்றி தெரியாது. இப்போ என்னென்னா இந்த தேவையில்லாத எண்ணங்கள் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு தோன்ற எண்ணங்களில் 80% தேவையில்லாத எண்ணங்கள் தான் தோன்றிக்கிட்டு இருக்கும். இது நாளடைவில் என்னாகும்னா இந்த தேவையில்லாத எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது வந்து எதிர்மறை எண்ணங்களாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் செக்டாரில் நாளடைவில் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்க்குறீங்க. இது வரும் செய்தி மட்டும்தான். இந்த செய்தி நீங்கள் செய்தியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த செய்தியை உங்கள் மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப போட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் என்னாகும்னா நீங்கள் வந்து உங்களுடைய செக்டாரிலே இந்த மாதிரி வேலை இல்லாமல் போடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து நமக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ ஒரு வேளை நமக்கு வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு நிறைய கடன்கள் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியாக நம்மளுக்கு வேலை இல்லைன்னா நம்ம குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுமே அப்படிங்கிற ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த எண்ணங்களுக்கு எல்லாமே எது ஆணிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு செய்தி, அது நீங்கள் படித்தது மட்டும்தான். இப்போ நீங்கள் அந்த எண்ணத்துக்கு சரியானபடி கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த எல்லா எதிர்மறை எண்ணங்களுமே தோன்றாமல் உங்கள் மனசு அமைதியாக இருந்திருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் பலவிதமான தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாமே நாளடைவில் ரொம்ப பெரிய ஒரு எதிர்மறை மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் மனசில் எப்போவுமே பலவிதமான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்கள் தோன்றத உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். எதெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத எண்ணங்களை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து எதிர்மறை எண்ணங்களாக மாறாது. எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களாக வச்சுக்கிட்டு ரொம்ப நிம்மதியாக உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.